அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. 30/3/2024 இந்த அன்னைக்கு இன்னைக்கு சைனாவுடைய மினிஸ்டர் ஆஃப் சிவில் அஃபேர்ஸில் நம்ம அருணாச்சல பிரதேசம் இருக்கக்கூடிய ஒரு 30 இடங்களுக்கு புதுசாக அவங்க ஒரு பேரை உருவாக்கி, இருக்கிற பேர் நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க நேம் இல்லாமல் அவங்க சைனாவில் ஒரு சைனீஸ் நேமில் பேர் உருவாக்கி அதை அவங்க மேப்போடு இணைச்சி இது இனிமேல் வந்து சைனாவுடைய பிளேஸ்ன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க மக்களே. இதற்கு இந்தியா என்ன பதிலடி கொடுத்துச்சு, இது ஏன் இப்படி பண்ணாங்க, இதனால் என்ன பிரச்சனை வரும், எல்லாத்துக்கும் மேலே ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தா தெரியும், இந்தியாவுடைய யூடியூபர்ஸ் நிறைய பேர் வ்ளாகர்ஸு சைனாக்கு கொண்டு போய், முக்கியமாக இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய இஷ்யூவாக இருக்கக்கூடிய இடங்களில் கொண்டு போயிட்டு, இது சைனாவோடய இடம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து தப்பான ப்ரொபகேண்டா பண்ணிட்டுருந்தாங்க பை த சைனீஸ் மினிஸ்டர்ஸ். அங்கே இருக்கக்கூடிய ஏஜென்சிஸ் இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு சம்பந்தம் இருப்பதாக தெரிகிறது. இதில் என்ன முக்கியமான காரணம் இருக்கு, என்ன நடக்கும், ஏன் நடந்துச்சு, இந்த எல்லாத்த பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். அருணாச்சல் பிரதேஷ் எப்போவுமே ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடிய இடம்னு சொல்லலாம் மக்களே. ஹாட்னா கிளைமேட்டில் கிடையாதுங்க, கிளைமேட்டில் கூலு ஆனால் பிரச்சனையில் ஹாட்டு அப்படின்னு சொல்லலாம். ஏனால் இது வந்து எப்போவுமே இந்தியாவுடைய சைனா இந்தியா சைனாவுடைய பார்டர் இருக்கிற இடம் அப்படிங்கிறதுனாலேயே இங்கே ஒவ்வொரு முறையும் சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் சிக்கல் வரக்கூடிய இடம் அந்த அருணாச்சல பிரதேஷ். இங்கே வந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு இந்தியா சைனா பார்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் இருக்கும். அந்த ஆக்சுவல் கண்ட்ரோல் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இராணுவ வீரர்கள் அங்கே இருப்பாங்க, ட்ரெஸ்பாசிங் விட மாட்டாங்க, அதை மீறி அவங்க மேலே ஏறி குண்டு போடுவாங்க, இதை கன் ஷாட்ஸ் பண்ணுவாங்க, ஆக்கிரமிப்பாங்க, இது பிரச்சனை போயிட்டே தான் இருக்கும். ஸோ இது இந்த பிரச்சனையை புரிந்து கொள்வதற்கு, மக்கள் புரிந்து கொள்வதற்கு ஃபஸ்ட் நான் ஒரு மேப் போடுறேன் பாருங்கள் மக்களை. இந்த மேப் தான் நமக்கு வந்து எல்லாத்தையும் வந்து ஈஸியாக புலன்பட வைக்கும். மேப் பார்க்குறீங்க இல்லையா, இதில் இந்தியாவுடைய பார்டர் இருக்குது. இந்தியாவோடய பார்டரு முக்கியமாக அந்த இடத்துல வந்து அக்சாய் சின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கும். ஏன்னா இந்த அக்சாய் சின் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான இஷ்யூவான ஒரு இடம். இந்த இடத்த எப்படி சைனா ஆக்குப்பை பண்ணாங்க அப்படிங்கிறது நான் சொல்ல போகிறேன் அடுத்தது. அது கீழே வந்தீங்கன்னா நேபாள் இருக்குது, பூட்டான் இருக்குது, இதெல்லாம் தனித்தனி நாடுகளாக இருக்குது. அடுத்தது கம்மிங் டு அருணாச்சல் பிரதேஷ். இங்கே பாருங்கள் எல்லோவாக ஒரு கோடு இருக்கும் பாருங்கள், அந்த எல்லோ கோடு தான் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். இது சைனாவுடைய சைனா இந்தியாவுக்கான ஒரு பார்டர். இங்கே தான் ஃபுல்லாக இராணுவ வீரர்கள் இருப்பாங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லைனை தாண்டி சில இடங்களை ஒரு ஆல்மோஸ்ட் 30 இடங்கள், 30 இடங்களுக்கு சைனா அவங்க ஒரு பேர் வச்சுட்டாங்க. வச்சுக்கிட்டு இதெல்லாம் இனிமேல் நம்ம இடம் சொல்கிறாங்க. என்னென்ன இடம்னு பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் 11 டிஸ்ட்ரிக்ட்ஸ், அடுத்தது மவுண்டெயின் மலைகள் ஒரு 12 மலைகளுக்கு பேர் வச்சுட்டாங்க, அடுத்தது ரிவர் 4 ரிவர், லேக் ஒரு லேக்குக்கு, அப்புறம் மவுண்டெயின் பாஸ் ஒரு மவுண்டெயின் பாஸுக்கு, இன்னும் சில நிலங்களுக்கு. இந்த இடத்துக்கெல்லாம் இந்தியன் பெயர்கள் இருந்து நம்ம மேப்லேயே பார்க்க முடியும். இதுக்கெல்லாம் சைனாவுடைய பெயரை அவங்க வச்சுட்டாங்க. வச்சுட்டு கரெக்டாக 30/3/2024 போன சனிக்கிழமை அன்னைக்கு சைனீஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் அஃபேர்ஸ் அப்படிங்கிற அந்த மினிஸ்ட்ரி இனிமேலாம் நம்ம இடம் நம்மளோட இடம்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இதை ஏன் அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிற வரலாற்றை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் மக்களே. அதுக்கு வி ஹாவ் டு கோ பேக் 1962 போக வேண்டியது இருக்குது. 1962 வருஷம் ஒரு வார் நடந்துச்சு, அந்த வாருக்கு பேர் சினோ இந்தியன் வார் அப்படிங்கிற வார். அந்த வார் பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா, அதில் இந்தியா தோற்றுப்போனது. தோற்றுப்போனதுக்கு பின்பு இந்த ரெண்டு இடங்கள் தான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனை கூட்டமாக பார்க்கப்பட்டுச்சு. ஒன்று அருணாச்சல் பிரதேஷ், இன்னொன்று அக்சாய் சின் அப்படிங்கிற இடம். இந்த அக்சாய் சின் அப்படிங்கிற இடத்தை சைனா அவங்களோட இதுன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்தாங்க. ஆனால் நமது இந்தியா மேப்பில் இந்த சைடு இருக்க பாருங்கள் மேலே, இந்த நீங்கள் மேப்பில் பார்க்கலாம் எல்லோ கலர் இருக்கும் பாருங்கள், அந்த அக்சாய் சின் அப்படிங்கிறதை நம்மளும் வரைபடத்தில் போட்டுட்ருந்தோம். இது வந்து பெரிய இஷ்யூவாக போயிட்டே இருந்துச்சு, மாறிட்டே இருந்துச்சு. இந்த ஒரு டெரிட்டோரியல் இஷ்யூஸ் அப்படிங்கிறதுனாலேயே இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் எப்போ எந்த மீட்டிங் நடந்தாலும், ஒரு ஹை லெவல் மீட்டிங்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு டிப்ளமாட்டிக் என்கேஜ்மெண்ட்ஸாக இருக்கட்டும், எந்த என்கேஜ்மெண்ட்ஸ் இருந்தாலுமே அங்கே பேசக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அருணாச்சல பிரதேஷ் அக்சாய் சின். இது பெரிய பஞ்சாயத்து வந்துட்டே இருந்துச்சு.
எங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இவங்க, நம்ம ஆளுங்க தரமாட்டோம், நாங்கள் இப்படி தர முடியும்பாங்க, இல்லை அந்த போரில் வின் பண்ணப்போ நாங்கள் எங்கே ஆக்குபை பண்ணோன்பாங்க, எங்கள் ஆளுங்க இருக்கிறாங்கலன்னு சொல்லுவாங்க. இப்படியே மாறி 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 போயிட்டே இருந்துச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29 ஆகஸ்ட் 2023 அவங்களுடைய மேப்லேயே அக்ஸாச்சினை ஆட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட அது அக்ஸாச்சினில் பார்த்தீங்கன்னா மக்களே இந்தியர்களும் இருப்பார்கள், சைனாக்காரங்களும் இருப்பாங்க, நம்ம அதை வந்து ஒதுக்க முடியாது. ஆனால் கரெக்டாக ஆகஸ்ட் 29, 2023 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 ஸ்கொயர் மைல்ஸ் பிளேசஸை அவங்களுக்கு சைனாவுக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேப்பை உருவாக்குனாங்க. அப்பயே பெரிய பிரச்சனை வந்தது. பட் நாமளும் அந்த இடத்த விட்டு கொடுக்கல, அவங்க விட்டு தர மாட்டேங்கிறாங்க. இப்போ அடுத்தது அருணாச்சல் பிரதேஷ். இப்போ இந்த இடங்களை அவங்க தங்களுடைய இடம் அப்படின்னு ஒரு 30 இடத்துக்கு பேர் மாற்றினதை நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர், அந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் பார்த்து என்ன சொல்கிறாருனால் சிரிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னால் இது எந்த ஒரு பேஸ்லெஸ்ஸான விஷயமா இருக்குது. ஏன்னால் எப்போவெல்லாம் இந்தியாவுக்கு உங்களுக்கு வந்து ஃபண்டு ஒதுக்குறோமோ அப்போல்லாம் அருணாச்சல பிரதேசம் சொல்லக்கூடிய இந்த இவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த 30 இடங்களுக்கும் இந்தியன் ஃபண்ட் ஒதுக்கப்படுகிறது. அங்கே இந்தியாவுடைய எல்லா பாலிசிஸும் அங்கே வந்து மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. இந்தியாவுடைய மிக முக்கியமான திட்டங்கள் அங்கே வந்து செயல்படுத்தப்படுகிறது. அங்கே உள்ள மக்கள் மேம்படுவதற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எடுக்கக்கூடிய இந்த இந்த ஒரு பாலிசிஸு, திட்டங்கள், பணம், இதை வச்சு தான் மக்கள் அங்கே மேம்படுறாங்க. சும்மா வந்து உங்கள் இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்து நான் என் பேரை வச்சுக்கிட்டால் என் வீடுன்னு ஆயிருமா, அந்த மாதிரி தான் இருக்குது சைனா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு விமர்சித்திருக்கிறார் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர். இது என்னங்க பண்ண முடியுது, எப்படிங்க இது லாஜிக்காக இருக்குன்னு கேட்குறாங்க. என்றைக்கும் இன்றைக்கும் இல்லை எப்போவுமே அருணாச்சல பிரதேஷ் வந்து இந்தியாவுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த வார்த்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு ரீசெண்டாக நடந்த ஒரு காமர்ஸ் மீட்டில். ஸோ அந்த மீட்டில் சொன்ன வார்த்தைகள் நேற்றைக்கும் இன்னைக்கும் என்றைக்கும் அருணாச்சல பிரதேஷ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு தான் சொந்தம். 30 இடத்துல பேரை மாற்றி வச்சா மட்டும் அவங்க சொந்தமாகிட முடியாது. அங்கே உள்ள ஒரு ஒரு மக்களும் இந்தியாவுடைய வரிப்பணத்தில் நல்லா இருக்கிறாங்க, வாழ்க்கையை மேம்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. சைனா என்ன சொல்கிறாங்கன்னா கிடையாது, அக்ஸாய் சின்ன நீங்கள் ரொம்ப நாளாக வந்து நீங்கள் வச்சிட்ருந்தீங்க, உங்களுதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, 62 வாருக்கு அப்புறமே நாங்கள் அதை ஆக்குபை பண்ண ஆரம்பித்தோம், நீங்களும் வந்து உள்ளே வந்து ஆக்குபை பண்ணிகிட்டு இருந்தீங்க, இப்போ நாங்கள் அதை எடுத்துகிட்ருக்கோம், இதே மாதிரி திரும்பி நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்க, அருணாச்சல பிரதேசக்கூடிய இந்த இந்த இடங்கள்லாம் எங்களுக்கு சொந்தம். இதை என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க டிபெட்டோடைய சதர்ன் டிபெட்டு, இதுக்கு நாங்கள் வந்து முன்கூட்டியே ஒரு பேர் வச்சுருக்கோம், அதுக்கு பேர் வந்து ஜங்க்னன் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். இந்த ஜங்க்னன் அப்படிங்கிறது இன்ஹெரிட்டன்ட் பார்ட் ஆஃப் சைனா டெரிட்டரி தான், அதுதான் நீங்கள் வந்து அருணாச்சல பிரதேசம் மாற்றி வச்சுக்கிட்டீங்க, அது எங்கள் டிபெட்டில் இருக்கக்கூடிய சதர்ன் டிபெட்டு தான் அந்த இடம் அப்படின்னு அவங்க அவங்க தரப்பில் பேசிகிட்ருக்காங்க மக்களே. இதுதான் மாற்றி மாற்றி போகிற சண்டைக்கான ஒரு முக்கியமான காரணம். ஸோ எல்லாமே டெரிட்டோரியல் இஷ்யூஸ் தான் மக்களே. மற்றபடி 30 இடங்களுக்கு அவங்க பேரை வச்சுக்கிட்டாங்களே தவிர என்னால் வரைபடம் தானே மேட்ரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வரைபடம் தான் மேட்ருன்னு இருந்தாலும் அங்கே உள்ள மக்கள் யாருடைய திட்டங்களில் அவங்க வந்து இன்ஹெரிட் ஆகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கிறது. இப்போ வரைக்கும் இவங்க சொல்லக்கூடிய இந்த ரெசிடென்ஷியல் டிஸ்ட்ரிக்ஸ் 11 டிஸ்ட்ரிக்ட்டும் பார்த்திங்கன்னா அந்த 11 டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இந்தியர்கள் இருக்கிறார்கள். அங்கே இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்துலேயுமே இந்தியாவுடைய டெரிட்டரிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சட்டத்திட்டங்கள் தான் ஃபாலோ பண்ணப்படுகின்றது. ஸோ எப்படி இது இவங்கள்தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு லாஜிக் குவஷன்ஸ் இருக்கிறது. இப்போ என்ன இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா மக்களே, கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு ஒரு 12+ அதாவது 12க்கும் மேற்பட்ட சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் மேலே எஃப்ஐஆர் விழுந்தது. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ரா அமைப்பு RDW அமைப்பு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே இருக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய சில சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸை சைனா நீங்கள் வந்து பயங்கரமாக சைனாவுடைய ஒரு சில ட்ராவல் ஏஜென்சிஸ் கால் பண்ணி நீங்கள் வந்து சூப்பராக உங்களுடைய சேனலை வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்கிறீங்க, நீங்கள் முக்கியமாக விளாகர்ஸ் விளாக் பண்ணுறவங்க ட்ராவல் விளாக் பண்ணிட்டுருக்கிறீங்க, நான் உங்களுக்கு வந்து நான் இங்கே ஸ்பான்சர் பண்ணுறேன், நீங்கள் சைனாவுக்கு வாங்க, இங்கே எங்கள் இடத்தெல்லாம் நீங்கள் வந்து சுற்றி காட்டுங்க, இங்கெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க மக்கள். இவர்களும் இந்த டெரிட்டோரியல் இஷ்யூஸ் எதுவும் தெரியாமல் எந்த விதமான ஒரு பேசிக்கான இந்த ஜியோக்ராஃபிக்கல் சிஸ்டம்ஸு இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் எதுவும் தெரியாமல் இவங்க கிளம்பி போயிட்டுருக்குறாங்க. போயிட்டு அக்ஸாச்சில் போய் நின்றுக்கிட்டு சைனாவோடய இடம் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அப்படின்னு பேசியிருக்காங்க. அக்ஸாச்சின் பிரச்சனைக்குரிய இடம்,
இங்கே வந்து பேசுகிறப்போ என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ என்னென்னா, ஓகே இது ஜெயினாவோட இடமா அப்படின்றத மக்கள், இந்திய மக்கள் தெரிந்து கொள்வதற்கும், இந்திய மக்களை ஒரு இன்டைரக்டாக பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கும், இங்கே உள்ள இன்ஃப்ளூயன்சர்ஸையும் யூடியூபர்ஸையும் பிளாகர்ஸையும் கூட்டிகிட்டு போய் ஸ்பான்சர் பண்ணி பண்ணது யாருன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இட் இஸ் கம்ப்ளீட்லி சைனாவுடைய ஏஜென்சிஸ், சைனாவின் உளவுத்துறை. அங்கே இருக்கக்கூடிய ட்ராவல் ஏஜென்ட்டை ஏஜென்ட் மூலியமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸை வந்து அவங்கள வந்து ப்ரைஸ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணி நேரில் வாங்க கூட்டிட்டு போய் இன்னும் எந்த அளவுக்கு பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களே அந்த அங்கே போயிட்டாங்க, தே கவுண்ட் அக்சாச்சன்ஸ் அங்கே போயிட்டு ஒரு சாக்ஸ் போட்டுட்டு, இங்கே பாருங்கள் இந்த சாக்ஸ் போட்டு நான் நிற்கிறேன், ஒரு சுத்தமாக இருக்குது பாருங்கள், இது இந்தியாவை எடுத்துக்கோங்க நல்லாவே இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரெயின் வாஷ் பண்ணப்படுகின்றது. இது எதுக்கு பண்ணப்படுகின்றது அப்படிங்கிறத உள்நோக்கம் பார்த்திங்கன்னா, லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் அக்சாச்சன், இந்த மாதிரி இந்த இடங்கள், அதாவது எங்கெல்லாம் சைனீஸ் பார்டரில் இருக்கக்கூடிய அந்த டெம்பரமெண்டல் இஷ்யூஸ் இருக்கோ அந்த மாதிரி இடங்களில் போய் நின்றுக்கிட்டு இங்கே சைனாக்காரங்க வந்து சைனாவுடைய டெரிட்டோரியில் இருந்ததுன்னா ரொம்ப அழகாக இருக்கும், இந்தியானா கேவலமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு பிரச்சாரத்தை பண்ணுறப்ப என்ன ஆகுனால், அங்கே இருக்கிற மக்களே அப்படியா ஓகே அப்போ ஏன் நான் இந்தியா கிட்டே இருக்கணும், சைனாட்ட போயிடலாமே அப்படின்னு எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு இன்டைரக்ட் பிரெயின் வாஷ். இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது, அவங்க சொல்லப்படவும் படாது. இதற்கு இந்த இஷ்யூஸ் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இவங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்ற தெரிய வரும். பட் பிளாகர்ஸ் ஆர் பேசிக்கலி ஜஸ்ட் அன் இன்ஃப்ளூயன்சஸ், அவ்வளோதான். அவங்களுக்கு நாட்டு பிரச்சனையை பற்றி தெரியவதற்கு வாய்ப்பு கிடையாது. இப்படியெல்லாம் பேச வச்சு விளாக் போட வச்சுருக்காங்க. இந்த விளாக்ஸை பார்த்துட்டு அங்கே இருக்கிற மக்கள் பிரெயின் வாஷ் ஆகிட்டாங்கன்னால், அக்சாச்சினாக இருக்கட்டும் அருணாச்சல பிரதேஷாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே உள்ள மக்கள், ஆமாம் இவங்களே சொல்கிறாங்க, இந்தியன் யூடியூபர்ஸே சொல்கிறாங்க, அப்போ நம்ம தான் வந்து தப்பாக புரிஞ்சிட்ருக்கோமா, இப்போ நம்ம வந்து சைனாக்கிட்டே போயிடலாமா அப்படின்னு அங்கே உள்ள மக்கள் எழுச்சியை தூண்டுவதற்குமே இது காரணமாக அமைவதற்கான ஒரு சான்ஸ். இதை புரிந்து கொண்ட அருண் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த யூடியூபர்ஸ் மேலே ஒரு வழக்கு போடப்பட்டிருக்கின்றது, அந்த வீடியோஸ் நீக்கியிருக்கிறாங்க மக்கள். ஸோ சைனா எப்படியெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா, எப்படியெல்லாம் ஒரு நாட் டெரிட்டோரியை வந்து நீங்கள் ஆக்குபை பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு தே ஹாவ் ஆல் தி பேக் என்ட்ரன்சஸ். போரிட்டு ஒரு நாட் டெரிட்டோரியை ஆளுமை பண்ணுறது அப்படிங்கிறதுல ஏகப்பட்ட செலவாகும் அண்ட் ஏகப்பட்ட உயிர் சேதம் ஏற்படும், இட் பிகம்ஸ் அ இன்டர்நேஷ்னல் இஷ்யூ. இப்போ சைனா வரான், இந்தியா போகிறாங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு 10 countries சப்போர்ட்டு, சைனாவுக்கு ஒரு 5 countries சப்போர்ட்டு, எல்லா ஒன்றும் அடிச்சுக்கிட்டு வேர்ல்டு வார் 3 ஆரம்பிக்கிறது கூட வாய்ப்பு இல்லாமல் இருக்கணும்னால், இந்த மாதிரி பேக் என்ட்ரன்ஸை யூஸ் பண்ணி சிம்பிளாக டெக்னாலஜிக்கல் வேஸு அந்த நாட்டை கேப்சர் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்ஃபேக்ட் ஒரு பயோ வாரான கொரோனாவை பயோ வார்னு சொல்கிறாங்க. ஸோ பயோ வார் மாதிரி சைனா தான் உருவாக்கி அனுப்பிச்சு விட்டாங்க. இன்ஃபேக்ட் அதை வந்து ஹெவி லாஸஸ் ஃபார் சைனா ஆல்சோ, அது வந்து ஏற்றுக்கணும், அது மாற்ற முடியாது, மறுக்க முடியாத உண்மை. பட் இந்த மாதிரி டெக்னாலஜிகளை யூஸ் பண்ணி பண்ணுறப்போ, அங்கே உள்ள மக்கள் எழுச்சியை தூண்டுறப்போ, மக்கள் புரட்சியை தூண்டுறதுக்கு என்னென்ன பண்ணமோ பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டும். ஸோ நீங்கள் ரீசெண்டாக பார்த்து தெரியும் மக்களே, சைனீஸ் ஃபண்டிங் சேனல்ஸ் நிறைய பேர் பிடிச்சிருக்காங்க, நிறையா வெப்சைட்ஸ், ஒரு வெப்சைட்டை பிடிச்சிருக்காங்க, நேஷ்னல் வெப்சைட் அது அண்ட் நியூஸ் வெப்சைட் சைனீஸ் ஃபண்டிங். ஸோ வேணால் சைனாவுடைய முக்கியமாக பார்த்தா மக்களே, சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய மிகப்பெரிய இஷ்யூன்றது டெரிட்டோரியல் இஷ்யூ மட்டும்தான். அதை மீறி வேறு எதுவும் சித்தாந்த மைஸ் இஷ்யூஸ் தான் இருக்காது. இது யாருக்கு அக்சாச்சின்னு, யாருக்கு அருணாச்சல பிரதேஷ், இதுதான் பெரிய இஷ்யூவாக இருக்கும். ஸோ இதனை இப்படியெல்லாம் கூட கையாள முடியும் அப்படிங்கிற சைனா வந்து பார்த்துட்ருக்குறாங்க, அதை பார்த்து அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாங்க. தென் ஆர்டிடபிள்யூ வந்து உள்ளே பூந்து அதை உடச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது இங்கே கூடுதல் தகவல் மக்களே. ஸோ இதுதான் அந்த இஷ்யூவுடைய மூலதனம். இப்போ இது இந்த இந்த இஷ்யூ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அவங்க வந்து மேப்பில் போட்டிருந்தாலும் இந்தியா தெளிவாக சொல்கிறாங்க கிடையாது, இதில் இந்தியாவுடைய ஃபண்டிங், இந்தியாவுடைய பாலிசிஸ், இந்தியன் கவர்மெண்ட்டுடைய இந்தியாவுக்கு டெரிட்டரிக்குள்ளே இருக்கிறது தான் அருணாச்சல பிரதேஷ். இவங்க போட்டிருக்க அந்த 30 இடங்களுமே இந்தியாவுடைய இடம், இந்தியாவுக்கு சொந்தமான இடங்கள் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்காங்க. எல்லாத்துக்குமே பார்த்து சொல்கிறாங்க, த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியா சைனா பார்டரில் இருக்கக்கூடிய நம்மளோட டிஃபென்ஸ் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஸோ அவங்கள மீறி இவங்க உள்ளே வந்து ஆக்குப்பை பண்ண முடியாது. இப்போ எல்லாருக்கும் என்ன பயம் இருக்குனால், எப்படி வந்து ஒரு கண்ட்ரிக்குள்ளே வந்து இன்னொரு கண்ட்ரி உள்ளே போய் ஆக்குப்பை பண்ணுற முடியுமான்ற பயம் இருக்கும். ஸோ அது பண்ண முடியாது, கவலைப்படாதீங்க. ஏன்னால்
பேரை மாற்றி வச்சுருக்கான் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு என்ன, உள்ளே இன்ட்ரூட் பண்ணுறது தானே அடுத்த ஸ்டெப்பாக இருக்க முடியும். உள்ளே பூந்து கேப்சர் பண்ணிட்டு இது என் இடம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற பயம் தான் நாங்கள் உள்ள மக்களுக்கு இருக்கும். அவர் நார்மலாக இருக்கக்கூடிய பயம் என்ன சொல்கிறாங்க கவர்மெண்ட்டு, இந்தியன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா டிஃபென்ஸ் சிஸ்டம் இன் தி லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதை மீறி உங்கள் உள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவரையில் சைனா உள்ளே பூந்ததற்கான எந்த நியூஸும் வெளியாகலை மக்களே. ஸோ அதை வைத்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை புரிஞ்சுக்கலாம். இப்போ பேரை மாற்றி வச்சதும் ஒரு பேங்க் என்ட்ரன்ஸ்க்கு வழியாக இவங்க பண்ண ஒரு ஒரு சும்மா ஒரு சதி திட்டமான்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னால் ரெண்டு ஆஸ்பெக்டில் பார்க்குறாங்க இந்தியா, என்னென்னால் இந்த மாதிரி பேரை மாற்றி வச்சுட்டு அடுத்தது உள்ளே பூந்து இங்கே ஆக்குபை பண்ண போகிறாங்களா அப்படின்றத பார்த்தாலும் நம்ம சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ ஏன் வந்து பேரை மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னால் எப்படி யூடியூபர்ஸை பயன்படுத்தி அங்கே உள்ள மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டாங்களோ அதே மாதிரி இதுவும் ஒரு பேக் என்ட்ரன்ஸ் வழியாக இருக்குமோன்ற ஆஸ்பெக்ட்லையும் பார்க்குறாங்க. எது பண்ணுறதாக இருந்தாலும் இந்தியா இஸ் வெரி ஸ்ட்ராங், இந்த இடம் இந்தியாவின் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, அங்கே உள்ள மக்களும் இந்தியாவுடைய பாலிசிஸ் மூலியமாகத்தான் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க மக்களே. நமக்கு தெரிந்து இந்த 30 இடங்கள் முக்கியமாக ரெசிடென்ஷியல் டிஸ்ட்ரிக்ட்ஸாக இருக்கட்டும், மலைகள், ரிவர்ஸு, லேக்கு, மவுண்டைன் பாஸ், இன்னும் சில ஏரியாக்கள்லாம் இந்தியாவை மீறி கையகப்படுத்த சைனாவுக்கு முடியாதுன்றதை நம்ம பார்க்குறோம் இதுவரையில். இதற்கு மேலும் ஆக்குபை பண்ணக்கூடாதுன்றது நம்மளுடைய எண்ணமாக இருக்கின்றது மக்களே. நம்மளுடைய நாடு அப்படிங்கிறதை ஆக்குபை பண்ணிட்டாங்கன்னா நம்ம இந்தியன் மேப்புடைய ஸ்ட்ரக்சரே உடஞ்சி போயிடும் அப்படிங்கிறதும், நம்ம இந்தியாவுக்கு அது மிகப்பெரிய அசிங்கமாகவும் இருக்குன்றதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம் மக்களே, சார் அக்சாய் சின் அருணாச்சல் பிரதேஷ் இதை ஏன் இவன் கேப்சர் பண்ண இவன் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். சரி, லெட்ஸ் ஃபஸ்ட் ஸ்டார்ட் வித் அக்சாய் சின். அக்சாய் சின்னை உங்களுக்கு சைனா அவங்களதுன்னு சொல்லிட்டு ஏன் கிளைம் பண்ணுறாங்க, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்சாய் சின்னில் இருக்கக்கூடிய அக்சாய் சின்னில் தான் சைனாவுடைய நேஷ்னல் ஹைவே 219 அப்படிங்கிற அந்த நேஷ்னல் ஹைவேஸ் பாஸ் ஆகுது, ப்ளஸ் கரக்கோரம் ஹைவேன்னு பாஸ் ஆகுது. இப்போ இந்த கரக்கோரம் ஹைவேவும் 219 ஹைவேவும் ஏன் இங்கே பாஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்சாய் சின் மூலியமாக அது சைனாவையும் பாகிஸ்தானையும் கனெக்ட் பண்ணுது த்ரூ அக்சாய் சின். அப்போ என்ன ஆகுனால் கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு ஒரு பார்டருக்கான சேஃப்டியே இல்லாமல் போகும் அப்படிங்கிறது இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட். ஒரு விஷயம் பார்க்கணும் மக்கள், நாமும் பாகிஸ்தானும் பரம விரோதிகள் தான், நோ டவுட். சைனாவும் நம்ம விரோதிகள் தான். இப்போ ரெண்டு விரோதி ஒன்று சேர்த்துட்டான் அப்படின்னால் நம்ம இந்தியாவை உள்ளே இன்ட்ரூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதான் இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த நேஷ்னல் ஹைவே இப்போ அக்சாஷன் சப்போஸ் இந்தியா புடிட்டாங்க அப்படின்னால் ஹைவேஸ் கட் ஆயிரும், அப்புறம் நோபடி ஃப்ரம் சைனா கேன் ட்ராவல் டு பாகிஸ்தான். ஸோ ரெண்டு எதிரிகளையும் பிரித்து விட்ட மாதிரி ஆகும் அப்படிங்கிறதான் இங்கே முக்கியமான பாயிண்ட் மக்களே. அதனால் அக்சாய் சின்னை வந்து அவன் பிடுங்கனா, ஏன்னா அவன் நேஷ்னல் ஹைவேஸ் கனெக்ட் பண்ணுறது முக்கியமாக தேவைப்படக்கூடிய இடம் அக்சாய் சின். சரி, லெட்ஸ் கம் டு அருணாச்சல் பிரதேஷ். இப்போ நீங்கள் இந்த மேப் பாருங்கள், அவங்க புரியும் அருணாச்சல் பிரதேஷு ஏன் வந்து அவன் கைப்பற்ற நினைக்கிறான் அப்படின்றதுக்கு தாண்டி இங்கே ஏபியில் பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் பார்த்தீங்கன்னா டீஃபால்ட்டாகவே அங்கே சுற்றி மலைகள் இருக்கும், அந்த மலைகள் டிஃபால்ட்டாகவே இந்தியாவையும் சைனாவையும் வந்து பிரிச்சிருக்கக்கூடிய ஒரு வேலியாக இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு சப்போஸ் அருணாச்சல் பிரதேஷை வந்து சைனா எடுத்துலான்னு வச்சுக்கோங்களேன், அது கீழே வரக்கூடிய அசாமாக இருக்கட்டும் எல்லாமே பாதிக்கப்படும். ஏன்னா அவன் எடுத்துகிட்டு போயிடுவான், எடுத்துகிட்டு போயிட்டால் ஈஸியாக அங்கே வந்து எந்த விதமான நேச்சுரல் பிளாக்கேஜும் கிடையாது. இப்போ நேச்சுரல் பிளாக் இல்லைன்னா என்ன ஆகுனால் சைனா கேன் ஈஸிலி கம் டவுன் டு இந்தியா, கேன் இன்க்ளூட் இந்தியா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ நேச்சுரல் பிளாக்கேஜ் இருக்கிறனால அவன் என்ன சொல்கிறான், அந்த மலை என்னதுங்கிறான், கிட்டத்தட்ட வந்து 12 மலைகள் வந்து சைனாவுதுங்கிறான், இதெல்லாம் நாங்கள் வச்சுருந்தோம், எங்கள் சதர்ன் டிபெட்டில் வந்து இதெல்லாம் எக்ஸ்டென்ஷன், இதெல்லாம் ஆக்சுவலாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி சண்டை போட்டுட்ருக்கான், அப்போ பிரச்சனை பண்ணிட்டுருக்கான். ஏனால் இந்த நேச்சுரல் பிளாக்கேஜை வந்து இவனுதுன்னு சொல்லிட்டா சைனாக்காரன் ஈஸியாக இந்தியாவுக்குள்ளே வரதுக்கான ஒரு வழியாக இருந்து விடும் அப்படிங்கிறது அவனுடைய எண்ணம் மக்களே. சரி, அடுத்த ஒரு கேள்வி இருக்கும், ஏன்பா நம்ம தான் சும்மா இருக்கிறோமே ஏன் அவன் தொணத்தொணன்ட்ருக்கான்ற கேள்வி இருக்கும் மக்களே. அதாவது ஒரு ஸ்டேட்டை ரூல் பண்ணுறது அப்படிங்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட் ரேதர் தென் ரூலிங் எ கண்ட்ரி நம்ம சொல்லுவோம். ஏன் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியும் கண்ட்ரியை ரூல் பண்ணிக்கிறப்போ எப்போவுமே அந்த காலத்து ராஜாக்கள் மாதிரி தான் அந்த ஒரு போர் குணம், யார் ஆட்சியை பிடிக்கிறது, யார் எவ்வளோ நிலங்களை அபகரிக்கிறது, நிலங்களை வந்து நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு குணம் இருந்து கொண்டே இருக்கிறது மக்களிடம். இது ஹியூமன் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க.
நீங்கள் ராஜகாலத்தை தான் தெரியும் மக்களே, போர் தொடுப்பாங்க. ஏன் போர் தொடுப்பாங்கன்னு கேட்டால் அந்த நிலத்தை இவங்கள் அங்கே ஆட்சி ஆகுபி பண்ணுவாங்க, ஆட்சி செய்ய பார்ப்பாங்க. இது இன்றளவும் ஒரு கம்ப்யூட்டரைஸ்டாக எல்லாம் மாறி டிஜிட்டலைஸ்டாக இந்த உலகமே மாறினதுக்கு அப்புறமும் இந்த பேசிக்கான எண்ணம் மட்டும் மக்களிடத்துல போகவே கிடையாது, இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு மற்ற கண்ட்ரியை நம்ம போய் இன்க்ளூட் பண்ணி அந்த நிலத்தை நம்ம ஆக்குபை பண்ணுறோம் அப்படிங்கிறதே போட்டி பொறாமைகள், இதுக்கு தான் டிஃபென்ஸே நம்ம செட் பண்ண வேண்டியதாக இருக்குன்றது ஏகப்பட்ட சிக்கல் இருக்கிறது மக்களே. சரி, இப்போ இதில் இந்தியா என்ன ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஜென்ரலாகவே இந்தியா இஸ் கால்ட் அஸ் பீஸ் லவிங் கண்ட்ரி. இப்போ சைனா மாதிரி இந்தியா வந்து மற்ற கண்ட்ரியை போயிட்டு நை நைன்னு பிடுங்குற மாதிரி இந்தியா இருக்காது. ஏனென்றால் நம்ம பேசிக்காக நமக்கு பேரே பார்த்தா பீஸ் லவிங் கண்ட்ரி தான். இதனை முதல் முறையாக எப்பவுமே வந்து டிஃபென்சிவ் ஸ்டேட்டாக தான் வந்துகிட்டே இருப்போம். இப்போ நம்மளை வந்து அவர்கிட்ட அடிச்சிருவான், அடித்தா நம்ம அதுக்கு வந்து குரல் கொடுப்போம், எதிர்த்து பேசுவோம், டிஃபென்சிவாக இருப்போம். இதுதான் இந்தியாவுடைய, அடிச்சிட்டான் உள்ளே வந்துட்டானால் உள்ளே வரவனை நம்ம அடிப்போம். நம்மளாக போய் எந்த அஃபென்சிவாகவும் ஸ்டெப் எடுக்காமல் இருந்துகிட்டு இருந்தோம் இதுவரையில், பிஃபோர் அஜித் தோவல் கேம் இன்டு த பிக்சர். நம்ம எல்லாருக்கும் அஜித் தோவல் யாருன்னு தெரியும், அஜித் அவர் தான் நம்ம நாட்டுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், என்எஸ்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க, ஹீ இஸ் அன் ரா ஏஜென்ட். அஜித் தோவல் அப்படிங்கிறவர் இந்த ஆட்சி, அதாவது மோடியோட ஆட்சியில் என்ன சேவாக வருவதற்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வி ஆர் ஆல்வேஸ் ஆக்ட் ஆஸ் அ டிஃபென்சிவ் டெக்னிக். நம்மளை வந்து அடிக்க வந்துட்டான்னா அடிக்க வரணும் தடுப்போம், திருப்பி இங்கே தான் திருப்பி அடிச்சு நான் ஓட விடுவோம், அவ்வளோதான். அஜித் தோவல் சொல்கிறாரு, The best way of defensive technique is to attack him offensively அப்படிங்கிறார். இந்த கான்டென்ட்டை, இந்த கான்செப்டை கொண்டு வந்து இந்தியாவை ரியாக்ட் பண்ண வச்சதே அஜித் தோவல் தான் மக்களே, உண்மையாக அவரை பாராட்டணும். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற விஷயத்தை உருவாக்கினார், இங்கிருந்து ஆட்களை செட் பண்ணி நம்ம ஆட்கள் போய் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய டெரிட்டரியில் உள்ளே இறங்கி அங்கே உள்ளவங்களை கொன்னுட்டு ஒரு உயிர் சேதமும் நமக்கு ஏற்படாமல் திரும்பி இந்தியாவுக்குள்ளே வந்தது தான் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். ஸோ நம்ம கிட்ட ஆட்டமாக்கணும் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, வென் வி வாண்ட் எவ்ரி திங் டு பி டிஃபென்சிவ்னு எதிர்பார்க்குறனால் நம்ம அடித்தா தான் அடங்குவான் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்து அடித்தது அஜித் தோவல் அடித்தார். அதற்கு பிறகு தான் பாகிஸ்தான் அடங்குறான். ஸோ இதுதான் இங்கே முக்கியமான பாயிண்ட் மக்களே. ஸோ என்னென்னால் ஒவ்வொரு நாடுகளுமே அவங்க டெரிட்டரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இந்த போர், இந்த மாதிரி வஞ்சகம்தனமான விஷயங்கள் இதை பிளான் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. இந்தியா இதுவரையில் பீஸ் லவிங் கண்ட்ரியாக இருந்துச்சு, எந்த ஒரு நாட்டையும் போய் கேப்சர் பண்ணுறதுக்கு இந்தியா நினைக்கலை, அது பண்ணுறதும் கிடையாதுண்ணே, பிகாஸ் விசே இஸ் எ பீஸ் லவிங் கண்ட்ரி. முதல் முறையாக நம்மளை அடிக்கிறவனை திருப்பி அடித்தாதான் அவன் மூடிக்கிட்டு இருப்பான் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்து செஞ்சது அஜித் தோவல் அவர்கள். இதுதான் இதனுடைய கோர் கான்செப்ட் மக்களே. அதனால தான் இன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா அனுச கொடுக்காம இருக்கிறதுக்கான காரணம் நமக்கான சேஃப்டி மட்டும் கிடையாது, இதன் மூலியமாக இன்னும் ஒரு போர் உருவாகிடக்கூடாது அப்படிங்கிறதும். ஏன் அவன் பிடுங்க ட்ரை பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு சைனாக்கு வந்து டெரிட்டோரி ஆக்குபேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இந்தியாவில் மொத்தமாக ஆகுபன் ட்ரை பண்ணுறான். ஸோ இதுதான் அவனுடைய கான்செப்ட், அவனுடைய சித்தாந்தம், இது நம்ம சித்தாந்தம். ஸோ கொடுக்காமல் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் சைனா கிட்ட பண்ண முடியுமான்னு, இந்தியா பண்ண முடியுமான்னு கேட்டால் கஷ்டம். ஏன்னால் சைனாவுடைய ஆர்மியோடைய அவங்களுடைய கெப்பாசிட்டி, அவங்களுடைய ஸ்ட்ரென்த் வேறு, நம்மளது கொஞ்சம் கம்மி. அதனால தான் நம்ம வந்து இன்னுமே வந்து டிஃபென்சிவாக பார்த்துட்ருக்கோம். இப்போது உங்களுக்கு இந்த பக்கம் பாகிஸ்தான் சைனா வந்து ஒன்றா சேர்கிறதுக்கான இடம் இருக்குது, அங்கே ஒரு நேஷனல் ஹைவேஸ் இருக்குது அப்படிங்கிறப்போ, அவன் நம்ம இந்தியாவை எதிர்ப்பதற்கு சைனாவை நாடுவான் அப்படிங்கிறதும் ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் லைன் ஆஃப் கண்ட்ரோல் இருக்காங்க மக்கள். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து பல இடங்களில் நம்முடைய இராணுவ வீரர்கள் அங்கே போராடிட்டுருக்காங்க. ஸோ அருணாச்சல பிரதேசில் இருக்கக்கூடிய இந்த 30 இடங்களுக்கு பெயர் மாற்றி வச்சுட்டா மட்டும் அவங்களதுன்னு ஆகிடாது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க நம்ம டிஃபென்ஸ் டீம். அதே மாதிரி லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அருணாச்சல பிரதேசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, இதை மீறி சைனாக்காரன் உள்ளே வர முடியாது, கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம், மக்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.